கிடைச்ச 3.3ல 4 சம் பாருங்கள். 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் 3x ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 என்னும் சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு எனில் கேயின் மதிப்பை கணிக்க மேலும் சமன்பாட்டை தீர்க்க. அதாவது இங்கே எக்ஸின் அடுக்கு 3ங்கிறதுனால மூன்று மூலங்கள் வரும், ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ, ஆல்ஃபாங்கிறது ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதல், ப்ளஸ் குறிப்பிட்டோன்னா கூடுதலின் இரு மடங்கு எனில், அப்போ ஒரு மூலங்கிறது மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில் எடுக்கணும். இனி கேயின் மதிப்பை கணக்க மேலும் சமன்பாட்டை தீர்க்க. இப்போ மூலங்கள் என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற தகவலுக்கு என்னது, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 × பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேவா, இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, பீட்டா ப்ளஸ் காமா இந்த பெருக்கலில் இருக்கிற 2 இந்த தான் வகுத்தல் 2 வரும். அப்போ பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக ஆல்ஃபா பை 2 கொடுக்கலாம். இது சமன்பாடு 1. இப்போ மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல்னால் 3 கூட்டமாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. மூலங்களின் கூடுதல்னால் என்ன வரும், ஃபார்முலா ABCD வரைக்கும் இருக்குது, மைனஸ் B/A வரும். ஓகேவா, அதாவது இதில் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -6. நமக்கு ஃபார்முலா எப்படி வரும், மூலங்களின் கூடுதல்னால் மைனஸ் B/A வரும். மைனஸ் போட்டேன், பியோட வேல்யூ -6, அதனால் +6 மாறுது. 6/2 கேன்சல் பண்ணால் 3. ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பீட்டா ப்ளஸ் காமா இதை வந்து தனியாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ஃபா இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறேன், பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக ஆல்ஃபா பை 2 இப்படி கொடுக்கலாமா. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா குறுக்கு பெருக்கல், 2 ஆல்ஃபாவையும் பெருக்குனா 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. 2 பெருக்கல் ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3 வரும். அடுத்தது 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த 2 இந்த அனுப்பினா பெருக்கல் 3×2 = 6. அப்போ எப்படி வரும், 2 ஆல்ஃபாவையும் ஆல்ஃபாவையும் சேர்த்தனா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 6/3 வருமா, இந்த 3 இந்த தான் வகுத்தல். அப்போ 6/3 = 2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2. இப்போ இது மூலங்களின் கூடுதல் எடுத்துட்டோம், அதாவது இது ABCD, அதாவது மூலங்களின் கூடுதல்னா -B/A, மூலங்களின் பெருக்கல்னா -D/A வரும். நடுவில் C/A ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொண்டு வரலாம். அது வந்து என்னென்னா 2×2 பெருக்கணும், ஆல்ஃபா பீட்டா, அதான் ஒவ்வொன்றும் விட்டுட்டு எழுதலாம். இதில் வந்து காமா இல்லாமல் எழுதியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து ஆல்ஃபா இல்லாமல் எழுதுகிறேன், இதில் பீட்டா இல்லாமல் எழுதுகிறேன். ஓகேவா, அதாவது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்கிறோம், அடுத்து பீட்டாவையும் காமாவையும் பெருக்கிறோம், காமாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்கிறோம். இதோட வேல்யூ C/A வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிக்கு வந்து -B/A, அடுத்தது C/A, அடுத்தது -D/A வரும். கடைசி இதுதான் பெருக்கல் போவோம். வியட்டாவின் சூத்திரம் அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ வந்து இதுக்கு வந்து C/A, சீனா வேல்யூ 3/2, சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 2, 3/2 எழுதணும். இதில் இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2 அப்ளை பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2, 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 3/2. இதை அடுத்து என்ன பண்ணுறேன்னா 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இதில் வந்து 2 வந்து காமனாக வெளியெடுப்போம், 2 காமனாக வெளியெடுத்துட்டால் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. ஓகேவா, 2×2 அப்படியே இருக்கட்டும். பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ, பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ஃபா பை 2, அதாவது பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ஃபா பை 2. ஓகேவா, ஆல்ஃபாவோட வேல்யூ 2, அப்போ 2/2 கேன்சல் பண்ணால் 1, அதாவது பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ 1. ஏன்னா பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆல்ஃபா பை 2, ஆல்ஃபாவோட வேல்யூ 2 அப்ளை பண்ணால் 2/2 1 வந்துடும்.
ஓகேவா. இப்போ பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 3/2 ரெண்டோன் ரெண்டு. ஓகேவா, இந்த ரெண்டு அந்த சைடு போனால் -2. இப்போ இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 2 2 -4 மூணு, 2 2 -4/2 -4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா -1/2. ஓகேவா, பீட்டாவையும் காமாவையும் பெருக்குனா -1/2. நல்லா இப்போ புரிஞ்சுங்க. பீட்டாவையும் காமாவையும் கூட்டினா α/2, அதே பீட்டாவையும் காமாவையும் பெருக்கினா -1/2. மூலங்களின் பெருக்கல்னால் ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது மூணையும் பெருக்கணும்னா -d/a எழுதுவோம். ஓகேவா, அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா, சமன்பாட்டில் டிங்கிற இடத்துல கே தான் இருக்குது, அப்போ k/a பதிலாக 2. ஓகேவா, ஏன்னா க்வெஸ்டினில் சமன்பாட்டில் ABCD டிக்கு பதிலாக கே தான் இருக்குது, -d/a வரும், அப்போ -k/2 எழுதுவோம். இப்போ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 2, 2 × β, -k/2. ஓகேவா, இந்த 2 இந்த சைடு அனுப்பிச்சிட்டோன்னா நமக்கு 4 வந்துடும். -k, இந்த 2 இந்த தான் வகுத்தில் வரும், 2 × 2 = 4 வரும். இப்போ பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ -1/2 -1/2 = -k/4. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சி, இந்த 4 இந்த சைடு வந்தால் பெருக்கலில் வரும், அதாவது 4/2 = k வரும், கேன்சல் பண்ணால் 2, கேவோட வேல்யூ 2. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல் 2 தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நடுவில் எதுக்காக நம்ம இந்த ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தோம், ஓகேவா, இரு மூலங்களின் பெருக்கலின் கூடுதல் அப்படின்னு இந்த ஃபார்மேட்டை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இதை கொண்டு வந்தால் தான் நமக்கு கேவோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இதில் பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ வேணும், அதுக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா, மற்றபடி மூலங்களின் கூடுதல் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்மேட் தான், மூலங்களின் பெருக்கலும் ஃபார்மேட் தான். ஓகேவா, மூலங்களின் பெருக்கலில் கே வரும், கேவுக்கு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இரு மூலங்களின் பெருக்கலின் கூடுதல் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ கேவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 2 இது பண்ணோமா, பழசு மறுபடியும் ரிவர்ஸில் போகணும். ஆல்ஃபாவோட வேல்யூ 2, இதை வந்து எப்படி பார்ப்போம், x = 2. அப்போ x − 2 = 0 இந்த கான்செப்டில் பார்ப்போமா. ஓகேவா, இதை இது பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணோம், x³ வருது, இங்கே x தான் இருக்குது, அதனால் x² ஆரம்பிப்போம். ஓகேவா, x² x இருக்குன்னா x³ வந்துடும், இங்கே 1 இருக்கிறத அர்த்தம், இங்கே 2 வருது, அப்போ இங்கே 2, இங்கே வந்து எதுனா 1 இருக்கிறத நினச்சிங்க, 2 × 2, x² x இருக்குன்னா x³. ஓகேவா, அடுத்து 2 × 4 ± 2 × 4 x². ஃபஸ்ட் நம்பரை கேன்சல் பண்ணால் குறியை மாற்றுங்க, கேன்சல் ஆகிடுச்சு, −6x² +4x போயிடுச்சுன்னா −2x². ஓகேவா, அடுத்து ஒரு இதாக இருக்கலாம். ஓகேவா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் குறி போடுங்க, இங்கே 2x² வருது, இங்கே x தான் இருக்குது. ஓகேவா, அப்போ 2 போடுங்க, 2 × 2 x போட்டோமா, x இருக்குன்னா x², இங்கே பார்த்தீங்கன்னா அடுக்கு 2, அடுத்து அடுக்கு 1, அடுத்து வெறும் நம்பர் அந்த ஆர்டரில் வரும். இப்போ 2 × 2 −2 x இருக்குன்னா x², அடுத்து −×−, ப்ளஸ் 2 × 4x, குறியை மாற்றுங்க, கேன்சல் ஆகிடுச்சு, 3 + 3 − 4, அப்போ −x வருமா, அதாவது −4x 3x போயிடுச்சுன்னா −1x இருக்கும், அடுத்து அந்த கேவை கீழே இறக்கிறோம். ஓகேவா, சாரி, கேவுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிடலாம், கேவோட வேல்யூ தான் 2 போட்டோம்ல. இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போடுங்க. ஓகேவா, எக்ஸ் வரணும், இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, அதனால் 1, ஓர் எக்ஸு −x −×−, ப்ளஸ் 2 குறியை மாற்றினா கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஓகேவா, அப்போ இதனுடைய வேல்யூ 2x² −2x − 1 = 0. ஓகேவா, இதை வந்து காரணிப்படுத்த முடியாது, ஏன்னா 2 − 2 பெருக்கினா −2 கூட்டினாவும் −2 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் என்ன பண்ணலாம்னா
ஏவோட வேல்யூ ரெண்டு, பியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு, சியோட வேல்யூ மைனஸ் ஒன்று. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. ஓகேவா, மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் ரெண்டு, அதனால் ப்ளஸ் ரெண்டாக மாறுது. பி ஸ்கொயர் அப்போ மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணோம், மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிடுச்சு. மைனஸ் நாலு ஏவோட வேல்யூ ரெண்டு, சியோட வேல்யூ மைனஸ் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஏவோட வேல்யூ ரெண்டு. ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு, நாலு ரெண்டு எட்டு, எட்டு ஒன்று எட்டு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ அடுத்ததா ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து ரூட் பன்னெண்டுன்னு வரும். ஓகேவா, ரூட் பன்னெண்டுன்னு வரும். ரூட் பன்னெண்டை எப்படி பிரிக்கலாம், நாலு பெருக்கல் மூணுன்னு எழுதலாம். ஓகேவா, நாலு எட்டிங் கொண்டா பன்னெண்டு, பன்னெண்டை வந்து நாலு பெருக்கல் மூணு, நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு, ரூட் மூணு அப்படியே வரும். அப்போ ரெண்டு ரூட் மூணு வகுத்தல் நாலு. இதில் வந்து என்ன பண்ணலான்னா ரெண்டை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை நாலு, ஓர் ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு. அப்போ ஆன்சர் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு. இந்த வகுத்தல் வந்து இதுக்கும் சேர்த்தி இருக்கும். ஓகே, ஆன்சர் வந்துருச்சு. புக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சராக இருக்கும், ஏன்னா ஒன்று வந்து கேவோட வேல்யூ ரெண்டு. ஓகேவா, கேவோட வேல்யூ ரெண்டு. அது இல்லாமல் இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு தான் நம்ம எடுத்தோம். ஆல்ஃபாவோட வேல்யூ ரெண்டுன்னு வந்ததுனால எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு எடுத்தோம். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுங்கிறது ஒரு ஆன்சர், அதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். அதனால் அது ஒரு ஆன்சர் எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு. இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு பை ரெண்டு. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சரை எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இந்த ஆன்சரையும் எழுதணும். கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம்.